என்ன இவ இப்ப கால் பண்றா? ஆ ஹலோ சொல்லுமா. ஹலோ என்னங்க, இன்னைக்கு உங்க அத்தா வீட்டு கூட்டிட்டு வராதீங்க, முதல்ல முதியோர் இல்லத்துல போய் சேருங்க, அப்பதான் இன்னைக்கு உங்களுக்கு சோறு. சரி சரி, அத்தா கூட தான் இருக்காங்க, நீ போன வை, நான் விட்டுட்டு வரேன். உங்க வீடு இந்த சைடு தா? இல்லத்தா, இந்த சைடு ஒரு வேலை இருக்கு. சரி, எந்த வேலைனாலும் வீட்டுக்கு போயிட்டு வருவோமே. தா ஒழுங்கா வாங்கத்தா. சரிதா, தொழில் பண்ணுறப்போ வட்டிக்கு வாங்காமல் அத்தை மாதிரி நல்ல முறையில் பண்ணு, சரியா? அட்வைஸ் பண்ணலாம் போதும், வாங்க சும்மா லோடு கொடுக்கு நடந்துக்கிட்டு. ஏன்தா கால் வலிக்குதுல்ல? ஏன் நீ வெடுக்கு வெடுக்குன்னு பேசுகிற? உன் பொண்டாட்டி எதுவும் ஏற்றி விட்டாளா? சரி, நான் எதுவும் கேட்கலை அதை பற்றி. இப்போ இந்த இடம் ஞாபகம் இருக்கா உனக்கு? சின்ன பிள்ளைல நீ இருக்கப்ப இங்கே தான் மூச்சா போவ. ஐயோ இந்த ஆள் வேற, வாங்க சீக்கிரம். அத்தான் இங்கே தான் அவளை கூட்டு வந்தேன். என்னத்தாது, ஏதோ காப்பகம்னு போட்டிருக்கு. உங்கள் வயசில் இருக்கவங்க எல்லாமே இங்கே தான் இருக்காங்க, இனிமேல் உங்கள் வயசுக்காரங்கன்னு சேர்ந்து நீங்கள் ஜாலியாக இருக்கலாம். என்னையா தான் சேர்க்க போகிற? என்னையா தான் என்னையா சேர்க்க போகிற? நான் சேர்ந்துக்கிறேன். இவன் வேற சும்மா சும்மா போலிச்சுட்டு. ஹலோ, ஆ சொல்லுமா. என்னங்க, உங்கள் அத்தா முதிர் இல்லத்தில் சேர்த்துட்டிங்களா? உங்களுக்காக பிரியாணி ஆக்கி வச்சுருக்கீங்க. ஹே சும்மா இரு, சும்மா சும்மா தோணத்தான் அதையே கேட்டுக்கிட்டு. உங்கள் அப்பனே சேர்க்க வந்திருக்கேன், எங்கள் அப்பா தானே சேர்க்க வந்திருக்கேன், சேர்த்துட்டு வரேன் பை. அதே மாதிரியே இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் ஃபகீமே. ஹே ஃபகீமே, எப்படியா இருக்க? லீபா என் மகன் எங்கே கொண்டிருக்க பாருங்க. என்ன விஷயம், அதுவும் முதியோர் இல்லத்துக்கு வெளியே நிக்கிறீங்க, எதுவும் பிரச்சனையா? அவரை என்ன பண்ண சொல்றீங்க அங்கிள்? இப்ப இருக்க காலகட்டத்துல இதான் சரியா இருக்கும், எப்ப பார்த்தாலும் ஊர் ரொம்ப எடுத்துட்டு திரியாரு. அது மட்டும் இல்லாம பசங்களையும் படிக்க விடாம எப்ப பார்த்தாலும் ஏதாவது கதை சொல்றேன், அது சொல்றேன், இது சொல்றேன், ரொம்ப பிரச்சனை இவரோட. அதனால தான் எல்லாம் பேசி முடிவெடுத்தாச்சு. அவரை நீ சேர்க்க போறீங்க. சின்னாள் இல்லாகி வண்ண இளகிராஜும் இரஃபானு, நீ சின்ன வயசில் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்கும்போது உங்கள் அத்தா அவரோட விஷயத்துக்கு கூட யாட்டி கடன் வாங்கினதில்லை, ஆனால் உனக்காக தன் பையன் படித்து நல்ல முறையில் இருக்குன்றக்காக அவ்வளோ இடத்துல கடன் வாங்கியிருக்காரு. அப்புறம் என்ன அங்கிள், வயசான காலத்தில் நம்ம ரிலாக்ஸாக இருக்காங்க, நம்ம இவங்களாம் வச்சுட்டு யார் பார்த்துக்கிட்டு இருக்காரு? பூமர்ஸ் சொல்லுவேடா சொல்லுவேன். மொத்த கடனையும் வாங்கி வீடை கட்டி முடிச்சு அந்த கடனையும் அடைச்ச பிறகு அது அவர்கிட்டருந்து சக்கையாக உறிஞ்சிட்டு இப்போ தூக்கி வீசிட்டேன் முதியோர் இல்லத்தில். உன் அப்பன் கூட 50 வருஷம் இருந்திருக்கேன் இரஃபானு, ஆனால் இது வரைக்கும் அவன் கண்ணிலேருந்து கண்ணீர் வந்ததில்லை. முத முதல்ல அவன் கண்ணிலேருந்து கண்ணீரை பார்க்குறேன், அதுக்கு காரணம் நீங்கள். அவர் ஏன் தெரியுமா இது வரைக்கும் அழுததே கிடையாது? ஒரு குடும்ப தலைவர் கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துட்டா அந்த குடும்பமே கலைஞருன்றக்காக இத்தனை காலம் அவர் அமைதியாக இருந்தார். ஆனால் வயசான காலத்தில் அவரை பார்த்துக்காம இப்படி முதியோர் இல்லத்தில் சேர்க்குறீங்க. விராமது, இப்படிப்பட்ட பையனோடு இருக்கிறத விட நான் இங்கே வாழ்ந்துடுறேன். கடைசியாக ஒன்று சொல்கிறேன் இரஃபான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, தந்தையோட திருப்பொருத்தில் தான் அல்லாஹுடைய திருப்பொருத்தம் இருக்குன்னு. நீ அல்லாஹுடைய திருப்பொருத்தம் வேணும்னா உன் தந்தை திருப்தி அடைந்த நிலையில் நீ மரணிக்கணும், அப்போ தான் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும். அல்லாஹூ அல்லாஹ் தண்டிச்சிருவானா? அத்தா அத்தா இல்லைங்கத்தா, நான் வெறும் தொழுது ஓது நான் மட்டும் சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சேன்த்தா, ஆனால் தாய் தந்தையரை பராமரிச்சா மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போக முடியும்னு இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னை மன்னிச்சிருங்கப்போ. டே படுவா, அப்பா கிட்டே போய் சாரிலாம் சொல்லிட்டு, நான் தான் அப்பயே சொன்னல இந்த வழியில் வரேன் நான், வா வீட்டுக்கு போ. என்னை மன்னிச்சிருங்கப்பா, என் பொண்டாட்டி பேச்சு கேட்டுதான்ப்பா நான் அப்படிலாம் பண்ணிட்டேன். பெற்றோர்கள் ஒருவரோ இருவரோ முதுமையான வயதை அடைந்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடையின் மூலம் சொர்க்கம் செல்லுகிற வாய்ப்பையே இழந்தானே, அவனை விட நஷ்டவாளி யாரும் இல்லை என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கெல்லாம் பெற்றோர்கள் போன பிறகுதான் அவருடைய வருத்தமே தெரியும், இருக்கும் போது அருமை வறுமை தெரியாதுங்க.